இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்த அல்ல. இந்த பாரியா, நடந்தது நடந்து போச்சு, செட்டில் ஆகிறதுக்கு பணம் வாங்கி தருவேன், இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம், பார்த்துக்கோ. ஆளுங்கட்சிக்காரன் வந்திருப்பானே, பேசியிருப்பானே, நாங்கெல்லாம் இருக்கோங்க உங்களோட, அவனுக்கு பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். ஒருத்தன் வீடியோ எடுக்கிறானே, ஏய் விடுற அவனை. ஐடிசி சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். அதாவது ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, அந்த இஷ்யூவை நான் கவர் பண்ண வந்தேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. சின்ன சின்ன புண்ணுன்னு கூட பார்க்காம நாசம் பண்ணிட்டாங்க. பத்தாவது இருக்கு இந்த அரசியல்வாதிங்க வேற. அதை சாதமாக்க சாதகமாக மாற்றிக்க பார்க்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நான் விஷயத்துக்கு வரேன். இந்த விஷயத்தை நான் தான் ஃபஸ்ட்லேருந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் நியாயம் கிடச்சிடாதான் என் வேலைக்கு உண்மையாக இருந்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். ஆனால் என் முன்னாடியே என் சேனல் அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு வித்துட்டாங்க. கேவலம் பணத்துக்காக பணத்தை வாங்கிட்டு ரேப் கேஸா வர வேண்டிய நியூஸ் மர்டர் கேஸா மாத்திட்டாங்க. இதே மற்ற நியூஸ் சேனல்ஸும் ஃபாலோ பண்ணி மக்களை இதை மர்டர் கேஸ்ன்னு நம்ப வச்சுட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் இதை வெறும் நியூஸாக தான் பார்த்தாங்க. ஆனால் யாரும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கல. வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபேமிலியை பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் போலீஸ் அவங்களெல்லாம் தனியாக அடைச்சி வச்சுருந்தாங்க. என் சேனலோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு அட்டாப்சி பண்ண டாக்டர் நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட ஷால வச்சு கழுத்தெலும்பு உடையிற அளவுக்கு நெருக்கியிருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, வழி தாங்க முடியாம அந்த பொண்ணு அவளோட நாக்க கடிச்சு டாக்டர் சொல்லும்போது தான் அந்த பொண்ணு உடம்பளவில் எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்காளோ அதை விட மனசளவில் ரொம்ப அதிகமாக வலி அனுபவிச்சிருக்கான்னு புரிஞ்சுது. இந்த நாட்டில் பொண்ணாக பிறந்த பாவத்துக்கு அந்த பொண்ணு இவ்வளோ வலியை அனுபவிச்சிட்டா. இந்த கொடுமையில் அந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் அவங்களோட சுய லாபத்துக்காக தான் பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காது. இந்த கொடுமையை எல்லாருக்கும் தெரியணும் தான் என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கிட்ட நேரம் பேசின வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. அதை தான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் ஆடுற நாடகம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த எவிடன்ஸ் ரெண்டு கட்சிக்காரங்களோட முகத்தெறியை கிழிச்சு உண்மையான நிலைமையை காட்டும் அப்படின்னு தெரிஞ்சுதான் என் பின்னால் அந்த ரெண்டு பேரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மேலிடத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு
புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையை விட அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிற இவங்களோட நரித்தனத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாச்சு சிந்திச்சு செயல்படுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால பேச முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.